நெக்ஸ்ட் போக போற இடம் என்னன்னா குல்தாரா வில்லேஜ்ங்க. நம்ம வந்துட்டேங்க குல்தாரா வில்லேஜ். இந்த கம்யூனிட்டியில ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போய் அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. கிராமம் ஏதோ ஒரு பேய் கிராமம் மாதிரியும் ஸ்டே பண்ணியிருந்த போது அவங்களுக்கு வந்து ஏதோ சத்தெல்லாம் கேட்டுச்சாமா, பேய் அங்கங்கே ஓடிச்சாமா. ஃபேமஸ் யூடியூபர் மதன் கௌரி அதில் சொல்லியிருப்பாரு பாருங்க ஒரு பில்டப்பு. ஸோ அவருமே நேரில் வந்து பார்க்கல. தீரன் பட கிளைமேக்ஸு அது இந்த வில்லேஜில் தான் எடுத்தாங்க. கொஞ்சம் கெடுத்துட்டாங்க படக்குழு அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஆர்டிக்கிள் படிச்சுட்டு பேசுறது வந்து இப்போதான் பார்த்துட்டேன் உண்மை. ஈவினிங் இருந்தாலும் இதுதான் உண்மை. வணக்கம்ங்க, நான் குமார். நம்ம இப்போ வந்து ஜெய்சல்மரில் இருக்கோம். முந்தின எபிசோடில் பார்த்துருப்பீங்க அந்த ஜெய்சல்மர் கோட்டை, அந்த லேக்கு, அந்த ஹவேலி மேன்ஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்தது வந்து இப்போது ஒரு பைக் வந்து ஒரு ரெண்டலுக்கு எடுத்துருக்கேங்க. நான் வந்து இந்த ஹாஸ்டலில் வந்து ஒரு இன்னொரு பேக் பேக்கரை சந்தித்தேன். ஸோ அவர் நம்ம ரெண்டு பேருமே வந்து ஒரு ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னாரு. நெக்ஸ்ட்டு போக போகிற இடம் என்னென்னா குல்தாரா வில்லேஜுங்க. குல்தாரா வில்லேஜ் அப்படிங்கிறது ஒரு அபேண்டன் வில்லேஜ், ஒரு கைவிடப்பட்ட கிராமம். அதாவது மக்கள் யாருமே இப்போ அங்கே இல்லை. அதுக்கு என்ன காரணம், அங்கே என்ன நடந்தது, இப்போ வந்து அங்கே என்ன நடந்துட்டுருக்கு, இது எல்லாமே நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஸோ ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் அந்த வில்லேஜ். போகிற வழியில் அந்த காலையில் பார்த்தோம்னா ஜெய்சல்மர் போயிட்டுருக்காங்க. குல்தாரா வில்லேஜ் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். அங்கே தான் அந்த வில்லேஜ் இருக்குது. லெஃப்ட் எடுத்துட்டேங்க. ஸோ மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனால் அந்த குல்தாரா வில்லேஜ். ஸோ இங்கே லெஃப்ட் எடுக்கணும். குல்தாரா வில்லேஜ் ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. நம்ம வந்துட்டேங்க குல்தாரா வில்லேஜ். பாருங்க அந்த இடிஞ்ச வீடுகள் எல்லாமே இருக்கு பாருங்க. நாங்கள் போயிட்டு அந்த ஸ்டோரி சொல்கிறோம். இப்போ நம்ம அந்த பழிவால் வில்லேஜ் வந்துட்டேங்க. மக்களால் கைவிட்டப்படுற கிராமம் இருக்கு இல்லைங்க, அது வந்தாச்சு. இதோட ஹிஸ்ட்ரி பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா ஏன் பழிவால் வில்லேஜ் அப்படின்னு பேர் வந்ததுன்னா 13ஆம் நூற்றாண்டு, அதாவது 1260 அந்த டைமில் வந்து பழி அப்படின்னு நார்தன் ராஜஸ்தானில் ஒரு வில்லேஜ் இருக்குங்க. அங்கேருந்து இவங்க வந்து பிராமின் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. அந்த பீப்புள் வந்து அங்கேருந்து மைக்ரேட் ஆகி இந்த குல்தாரா வில்லேஜுக்கு வந்தாங்க. அவங்களோட ஒரு சப்காஸ்ட் பார்த்தீங்கன்னா குல்தார்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்காஸ்ட் இருக்குது பிராமினில். அதனால தான் வந்து இந்த கிராமத்துக்கு பேர் வந்து குல்தாரா வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 13ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த கிராமத்தில் செட்டில் ஆகியிருந்துருக்காங்க. இங்கே வந்து அவங்க தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறது வந்து, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வந்து அக்ரிகல்ச்சரல் விவசாயம் இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கை 18ஆம் நூற்றாண்டில் கரெக்டாக சொல்லணும்னா 1720களில்ங்க. அந்த டைமில் வந்து என்னாச்சு அப்படின்னா ஓவர் நைட்டில், ஒரே நைட்டில் ஒட்டுமொத்த கிராமமே காலி பண்ணிட்டு இந்த ஊர் விட்டு போயிட்டாங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து அபேண்டன் வில்லேஜ், கைவிடப்பட்ட கிராமம்னு பேர் வந்துச்சு. ஏன் அவங்க வந்து இந்த கிராமத்தை விட்டு போனாங்க, அதுக்கு வந்து 3 காரணம் சொல்கிறாங்க. 3 தியரிஸ் இருக்குது, பட் எது உண்மைன்னு நமக்கு தெரியல. ஒன்று, 18ஆம் நூற்றாண்டில் வந்து பெரிய வந்து ஒரு தண்ணீர் பஞ்சம் இங்கே வந்ததாகவும், ஸோ அதனால தான் வந்து தண்ணீர் இல்லாதங்காட்டி அவங்க ஆடு மாடலுக்கு தண்ணி கொடுக்க முடியல, அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, டோட்டலாக வந்து இந்த இடம் ட்ரை ஆனங்காட்டி அவங்க வந்து டோட்டலாக காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. ரெண்டாவது தியரி என்னென்னா, இது வந்து ஜெய்சல்மூர்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டரில் இருக்குங்க இந்த கிராமம். ஸோ இந்த பகுதி எல்லாமே இங்கே வந்து ஒரு மினிஸ்டர் தான் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்திருக்காரு. அந்த மினிஸ்டர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, அந்த ஜெய்சல்மர் மந்திரி என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா, இந்த பழிவால் கிராமம் இருக்கு இல்லைங்க, இங்கே வந்து இந்த கம்யூனிட்டியில் ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போய் அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. பட் இந்த கிராமத்து மக்களுக்கு என்ன, அந்த பழிவால் பிராமின்ஸ் இருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கு என்ன வழக்கம்னா, பொண்ணு வந்து அவங்களுக்கு கேஸ்டுக்குள்ளேயே மட்டும்தான் கொடுப்பாங்க, வெளியிலிருந்து வேறு யாருக்குமே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பட் அவர் வந்து பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருக்காரு, கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த அடியாளங்கள் எல்லாம் அமைச்சிருக்கிறாரு மந்திரி, வந்து மிரட்டியிருக்காங்க, வந்து பொண்ணை கட்டி கொடுக்குறீங்களா இல்லைனா வந்து பெரிய பிரச்சனை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வருவோம், கண்டிப்பாக வந்து நீங்கள் பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாளங்கள்லாம் போயிட்டாங்க. அடுத்த நாள் அவங்க வந்து பார்த்துருக்காங்க, ஒட்டு மொத்த கிராமமே வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, யாருமே இல்லைங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்ட இருந்த மந்திரிகிட்ட இருந்து பொண்ணை காப்பாற்றுறதுக்காக
வந்து இங்க ஒட்டுமொத்த கிராமமே வந்து இங்க காலி பண்ணிட்டு போயிட்டதாகவும் ரெண்டாவது தியரி. மூணாவது தியரி என்னன்னா, இப்ப 2017 தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க வந்து அந்த 18th century வந்து ஒரு எர்த்குவேக் வந்ததாகவும், அதனாலதான் வந்து மக்கள் வந்து இங்க இருக்க வீடு எல்லாமே வந்து சிதஞ்சு போயிருச்சு, மக்கள் வந்து இதுக்கு மேல இங்க வசிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வேற கிராமத்துக்கு எல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கறத மூணாவது தியரி. இதுல எது உண்மை என்னன்னு தெரியல, நம்ம போய் பார்ப்போம் வாங்க அப்படியே. பட் இந்த கிராமத்தை சுத்தி பல கட்டுக்கதைகள் வந்து கட்டி வச்சிருக்காங்க. கிராமம் ஏதோ ஒரு பேய் கிராமம் மாதிரியும், இங்கே வந்து நைட்டு வந்து தங்கினா வந்து பேய் சத்தம்லாம் கேட்கறது மாதிரியும், ஆவியெல்லாம் உலாவுற மாதிரியும், இந்த மாதிரி பல கதைகள் வந்து கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி போனாங்கல்ல அந்த கிராமத்து மக்கள், அவங்க வந்து இனிமேல் வந்து நாங்கள் எங்களுக்கு இல்லாத இந்த கிராமம் வந்து வேறு யாருக்குமே இருக்கக்கூடாது, யாருமே வந்து இங்கே வந்து இனிமேல் தங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சாபத்தை விட்டு போகிறதாகவும், அதனால் நைட்டு வந்து வேற யார் வந்து தங்கினாலும் சரி அவங்களுக்கு வந்து வந்து இந்த மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த பேய் சத்தம் கேட்கறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி திடீர் ஒரு உருவம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறது, இந்த மாதிரி பல வித அமானுஷ்ய சக்திகள்லாம் வந்து இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மேலே போய் பார்ப்போம். பாருங்க, எல்லா வீடுமே வந்து செதஞ்சிருக்கு. ஓகே, நம்ம கீழே இறங்கி போய் அந்த செதஞ்ச வீடுகளுக்கு போய் பார்ப்போம். பார்த்தா வந்து ஏதோ ஒரு நிலநடுக்கம் வந்து சேதமடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்ன கட்டுக்கதை இது பண்ணியிருக்காங்க பாருங்க, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலும் சரி குல்தாரா சர்ச் பண்ணுங்கள், எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வருது பாருங்க இதை பற்றி. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, காரணம் இந்த இந்தியன் பேரானோ நார்மல் சொசைட்டின்னு ஒன்று இருக்குங்க, அதில் இருக்கிற ஒரு 12 மெம்பர்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸ்டே பண்ணியிருந்தபோது அவங்களுக்கு வந்து ஏதோ சத்தெல்லாம் கேட்டுச்சாமா, பேய் அங்கங்கே ஓடிச்சாமா, ஏதோ பயங்கரமான விஷயம்லாம் நடந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் வந்து ஃபைனலாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஏதோ வந்து உண்மையாலுமே அவங்க வந்து எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி மக்கள் வந்து அதை வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குல்தாரா இன் தமிழ் நடிச்சுன்னுவீங்களேன், நாரஞ்சு வீடியோ இருக்குது. இது இந்தியாவில் பேய் கிராமமா, பேய் வீடா, பேய்கள் சுத்துகிறதா, இப்படியும் ஒரு கிராமமா அப்படின்னு சொல்லிட்டு பலவித பில்டப் தமிழ்ஸோட பயங்கரமான, எதுவுமே நேரில் வந்து பார்க்காம எல்லாமே வந்து இந்த கூகுள் பண்ணி படிச்சுட்டு அப்படியே இவங்களே பில்டப் கொடுத்துட்டு நெட்டில் இருந்து இப்போ இந்த பேய் படத்தையெல்லாம் எடுத்து கண்டபடி வீடியோ பண்ணி வச்சுருக்காங்க. எதுவுமே உண்மை கிடையாது. வீடியோ பண்ணவங்க ஒருத்தங்க கூட நேரில் வந்து பார்த்து எதுவுமே சொல்லலைங்க. இதில் என்ன காமெடினாங்க, ஃபேமஸ் யூடியூபர் மதன் கௌரி எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு, அவர் வந்து குல்தாரா வில்லேஜ் பற்றி 15 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் சொல்லியிருப்பார் பாருங்கள், ஒரு பில்டப்பு ஓப்பனிங்கு, ஏதோ ஒரு வந்து ஒரு பையன் வந்து இந்த ஏரியா வழியாக போனதாகவும், அதுக்கப்புறம் வந்து இந்த கிராமத்தில் இருக்கவங்களாம் அந்த பையனுக்கு வந்து ஏதோ பயங்கரமாக பஸ் அடித்து நைட் ஸ்டே பண்ணதாகவும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த பையன் வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் இது பாடுறா குல்தாரா கிராமத்தில் போய் நான் தங்கினேன் மக்கள்லாம் சூப்பராக இருந்தாங்கன்னு சொன்னதாகவும், அதுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு டே அப்படி கிராமத்தில் மக்களே இல்லையாடா, அதுவே வந்து அபேண்டன் வில்லேஜ் அங்கே யாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்போ நாங்கள் பேர் தான் பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி பில்டப் போட ஆரம்பிச்சிருப்பார் ஒரு ஸ்டோரி. அந்த மாதிரி ஒரு பில்டப் போட கொடுத்து ஸ்டோரியை ஆரம்பித்து அது அப்படியே போயிருக்கும். அது பல காரணங்களுக்காக, இதில் எந்த தீரி உண்மைன்னு தெரியல, பட் இந்த காரணங்கள்லாம் சொல்லப்படுது மக்கள்லாம் வந்து காலி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லியிருந்திருப்பார். ஸோ அவருமே நேரில் வந்து பார்க்கல, நேரில் வந்து இதை ஒருக்கா பார்த்துட்டு இதை ஒரு ஸ்டடி பண்ணி சொல்லியிருந்தாலாவது ஒரு நியாயமாக இருந்திருக்கும். எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஆர்டிக்கல் சும்மா வந்து அவங்க ஒரு பிரபலமாகிறதுக்காக எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா வியூஸ் வர்றதுக்காக இதுக்காக எழுதியிருக்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு 15 நிமிஷம் ஒரு வீடியோ பண்ணி போட்டு அதுக்கு அத்தனை பேர் பார்த்துருக்காங்க, உண்மையுன்னு நம்பிட்டு இருக்காங்க. இங்கே பாரு உண்மையிலே வந்தாச்சு, நம்ம இங்கே ஒன்றும் கிடையாது, நைட்டும் ஒன்றும் இருக்காது, அதுதான் உண்மை. பட் என்னென்னா, கவர்மெண்ட்டே வந்து டூரிசம் இது வந்து இங்கே வந்து நைட்டு வந்து டூரிஸ்ட்டை வந்து ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுறது இல்லைங்க. ஸ்டே பண்ண நம்ம தான் கண்டுபிடிச்சிருவோமே ஒன்றுமே இல்லை அப்படின்னு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி டூரிஸ்ட் வருவாங்க? க்யூரியாசிட்டியோட எப்பவுமே அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு பயம், அப்போ தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக டூரிஸ்ட் வருவாங்க. அதுக்காக நம்மளை தங்க கூட விடுறது இல்லைங்க ஈவினிங், ஒன்றும் இல்லை தங்குறதுன்னு வந்து நம்ம தங்கிடலாம் அலோவ் பண்ணாங்கன்னா.
ஒன்றும் இல்லாட்டி கூட சின்னதாக ஒரு போர்வை எடுத்துகிட்டு வந்து நைட்டு வந்து படுத்துட்டு எழுந்திரிச்சு போயிடலாம், ஒன்றுமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். பட் அதை பண்ண விட மாட்டாங்க. இங்கே ஆளுக்கு 2-3 செக்யூரிட்டி இருக்குன்னு இருக்காங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், வந்துட்டு யாராவது இருந்தாங்கன்னா உடனே துரத்தி விட்டுருவாங்க. உண்மை இதாங்க, இதாங்க குல்தாரா வில்லேஜ், அவ்வளோதாங்க, ஒன்றும் கிடையாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ட்டு இருந்தேங்க, நம்ம தீரன் படம் இருக்குல்லங்க, தீரன் படம் கிளைமேக்ஸு அது இந்த வில்லேஜில் தான் எடுத்தாங்க, குல்தாரா வில்லேஜில். நெட்டில் கிடைக்கிற அல்லது படிக்கிற சில விஷயங்களை வச்சுட்டு அதை எவ்வளோ அழகாக ஊதி பெருசாக்கி ஒரு கதை மாதிரி ரெடி பண்ணி சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. அந்த பக்கம் அந்த தீரன் ஷூட்டிங் அப்போ இவங்க வந்து இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் லைட்டாக அந்த எக்ஸ்ட்ரா படத்துக்காக வந்து சில சாணி இதெல்லாம் அப்பி கொஞ்சம் அந்த இது மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கு வந்து இந்த இடத்த வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, அதாவது இடத்த வந்து இடத்தோட இதை வந்து கொஞ்சம் கெடுத்துட்டாங்க படக்குழு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க லோக்கல் இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபைன் போட்டிருக்காங்க, 3 லட்சமோ 5 லட்சமோ ஏதோ ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ ஃபைன் கட்டி முடிச்சக்கப்புறம் தான் வந்து குழுவே வந்து விட்டுருக்காங்க போக. அதுக்கப்புறம் வந்து படக்குழுவே பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்து இடத்த வந்து பழையபடி இருந்த மாதிரியே வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. பட் அந்த ஃபைனை கட்டிட்டு தான் சுத்தம் பண்ணியிருக்காங்க. அப்படி போகலாம். ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, உண்மைகள் வந்து எல்லா நேரமும் சுவாரஸ்யமாக இருக்காதுங்க. சுவாரஸ்யமாக வேணும்னா கதைகள் தான் நம்ம பண்ண முடியும். அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம். நம்மளுக்கெல்லாம் யாருமே வரல டூரிஸ்ட்டு, இப்போ ஜென்ரலாகவே கம்மியாக தான் வராங்க இங்கே டூரிஸ்ட்டு. இந்த ஏரியாவுக்கு இன்னும் யாருமே வரலாங்க, யாருமே நான் பார்க்கல இந்த சைடு. ஆனால் வந்து இடம் வந்து சூப்பராக இருக்குங்க, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நீங்கள் வந்து ஜெய்சல்மர் வந்தீங்கன்னா இந்த டெசர்ட்டில் பார்ப்பீங்க, அதெல்லாம் வழக்கமான விஷயம், அதையும் பாருங்கள். இந்த வில்லேஜ் ரொம்ப பக்கங்க, ஒரு 17 கிலோமீட்டர் தான். நீங்கள் வந்து நாங்கள் எடுத்த மாதிரி ஒரு ஆக்டிவாக வந்து ஒரு 400 ரூபாய் கிடச்சிது, ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். ஃபுல் டேக்கு நீங்கள் மற்றதுக்கும் பார்த்துக்கலாம் இந்த ஸ்கூட்டரை வச்சு. இல்லைன்னா நீங்கள் வழக்கமாக டூர் வர்றதுலேயே உங்களுக்கு வந்து இதையும் பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க, இந்த டெசர்ட் சஃபாரி இதெல்லாம் சேர்த்து. இந்த மிடில் ஆஃப் நோவேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இடம் இது பாருங்கள். ஃபுல்லாக வந்து இது வந்து தார் டெசர்ட் ஏரியாங்க, தார் பாலைவனம். அதில் இந்த கிராமம் வந்து 17 கிலோமீட்டரில் இருக்குது ஜெய்சல்மர்லேருந்து. நம்ம அப்படியே அந்த பக்கம் போய் பார்ப்போம். நான் நம்பரை சொல்ல மறந்துட்டேன், மொத்தம் 1588 பேருங்க. 18ஆம் நூற்றாண்டு அவங்க காலி பண்ணும்போது அப்போ இருந்த ரெக்கார்ட் படி 1600 பேர் பக்கம் இருந்திருக்காங்க. ஸோ ஓவர் நைட்டில் எல்லாருமே காலி பண்ணி போயிருக்காங்க, ஒருத்தர் கூட இல்லை. அதுக்கப்புறம் இந்த கதை காரணமாக வந்து யாரும் வந்து தங்குறதும் இல்லை. ஸோ இதுக்கு தான் எதுவுமே நெட்லையும் வந்து படிச்சுட்டு வந்து எதுவுமே உண்மையு நம்பிடக்கூடாது. அவங்கவுங்க தேவைகளுக்காக அவங்களுக்கு எதுக்கு தேவையோ அது தகுந்தாப்பில் எழுதி வச்சுருப்பாங்க. மேலே அங்கே போனோம்னா ஓரளவுக்கு அந்த டாப் வியூ கிடைக்கும். இருங்க, அப்படியே லைட்டாக மேலே ஏறி உங்களுக்கு டாப் வியூ காட்டிடுறேன். பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம், அவ்வளோதாங்க. இந்த குல்தாரா வில்லேஜ் கைவிடப்பட்ட கிராமம், இதெல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இப்போ தான் பார்த்துட்டு உண்மை, ஈவினிங் இருந்தாலும் இதுதான் உண்மை, எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க. உண்மை என்னங்கிறது நேரில் வந்து பார்த்தா தாங்க தெரியும். ஏதாவது ஆர்டிக்கல் படிச்சுட்டு பேசுறது வந்து சரியாக வர இருக்காது. நேரில் வந்து பார்த்தா இது இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை வேணும்னே வந்து எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுத்து ஒரு இதை கிரியேட் பண்ணுறது. சரி ஓகே, எனக்கு உண்மையை வந்து இன்னைக்கு பார்த்தாச்சுல, எனக்கும் இந்த இடம் வந்ததுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம், பார்த்ததில் ஒரு சந்தோஷம், உங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக ஒரு அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் நன்றி. அடுத்தது வந்து நம்ம இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் சாண்ட் டியூன்ஸ் இருக்குங்க, நம்ம போய் வந்து அந்த டெசர்ட்டை பார்ப்போம். நன்றி.